பால் உற்பத்தியாளர்களுக்கான கொள்முதல் விலையும் நுகர்வோருக்கான பால் விலையும் உயர்த்தப்பட உள்ளதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். பால்வளத்துறை மானிய கோரிக்கை விவாதத்தில் பங்கேற்று பேசிய திமுக உறுப்பினர் KPP சாமி, பால் உற்பத்தியாளர்களுக்கும் கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் பழனிசாமி, தவிடு, புண்ணாக்கு, பருத்திக்கொட்டை போன்ற பொருட்களின் விலை உயர்வை கருத்தில் கொண்டு பால் கொள்முதல் விலையை உயர்த்த பரிசீலனை செய்து வருவதாக தெரிவித்தார். இதன் காரணமாக பால் நுகர்வோருக்கான விலையும் உயரும் என தெரிவித்த முதல்வர், அதற்கு திமுக சம்மதிக்குமா என கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய திமுக உறுப்பினர் சக்கரபாணி, உற்பத்தியாளர்களுக்கு கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்கிவிட்டு பால் நுகர்வோருக்கான விலை உயர்வை அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். அதற்கு பதிலளித்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, ஏற்கனவே பல பால் கூட்டுறவு சங்கங்கள் நஷ்டத்தில் இயங்கி வருவதாகவும், விலையை உயர்த்தினால் மேலும் நஷ்டம் ஏற்படும் எனவும் விளக்கினார். அதே நேரத்தில் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு பால் உற்பத்தியாளர்களுக்கான கொள்முதல் விலை மற்றும் பால் நுகர்வோருக்கான விலை இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிவதற்கு முன்னதாகவே உயர்த்தப்படும் எனவும் முதல்வர் பழனிசாமி தெரிவித்தாா்.